இலங்கையில் சுற்றுச்சுவர் இல்லாத விவசாய கிணற்றுக்குள் விழுந்த 4 யானைகள் பத்திரமாக மீட்கப்பட்டன. வவுனியா அடுத்த செட்டிக்குளம் பகுதியில் உள்ள கிணற்றுக்குள் யானைகள் தவறி விழுந்ததாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்துக்கு விரைந்த வனத்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் பக்கவாட்டில் பள்ளம் தோண்டி கிணற்றிலிருந்து யானைகளை மீட்டனர். பின்னர் அந்த யானைகள் அனைத்தும் பத்திரமாக வனப்பகுதிக்குள் அனுப்பப்பட்டன. சீனாவில் வசந்த கால விடுமுறையின் போது சுற்றுலாத்துறை அதிக அளவில் வளர்ச்சியை சந்திக்கும் என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சீனாவில் கொரோனா பாதிப்பால் சுற்றுலாத்துறை கடும் சரிவை சந்தித்தது. தற்போது சீன வருடப்பிறப்பு மற்றும் வசந்த கால விடுமுறை தொடங்கியுள்ளதால் சுற்றுலாத்துறை மேம்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. உள்நாட்டு சுற்றுலாத்துறை மெல்ல மெல்ல சீரான வளர்ச்சியை எட்டி வருவதாகவும் பாரம்பரிய நகரங்களில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டு வருவதாகவும் சீன அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஜப்பானில் கடல் உணவுகளின் விலை பன்மடங்கு அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். தலைநகர் டோக்கியோவில் கடல் உணவுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. எரிபொருட்களின் விலை உயர்வு, மீன்பிடி தொழிலில் நிலவும் ஆட்கள் பற்றாக்குறையே இந்த விலை அதிகரிப்புக்கு காரணம் என கூறப்படுகிறது. துணா மீன்கள், இறால் வகைகள், சிப்பிகள் போன்ற ஜப்பானின் பாரம்பரிய கடல் உணவுகளின் விலையும் உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனா்.